ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் பண்ணலான்னு இருந்தேன். ஆக்சுவலாக நான் வந்து பெரிய பக்கெட்டில் ஒரு ஃபிஷ் பாண்ட் மாதிரி செட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் இருக்கிறதெல்லாம் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்க்கு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பழைய பொருள் கடையில் தான் வாங்கினேன். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபீஸ் வாங்கினாங்க. ஏன்னா அந்த பிளாஸ்டிக் மட்டும் ரேட் கேட்டாங்க. அந்த மூடியும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். மழைலாம் பெய்யுது. ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா தண்ணி நிறையா உள்ளே சேராமல் இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நிறையா ஹோல்ஸ் இருந்தது. ஸோ அதை அடைக்க எம்சீல் வாங்கிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறையா இடத்துல டேமேஜஸ் ப்ளஸ் ஹோல்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணால் தான் தண்ணி வெளியே லீக் ஆகாமல் இருக்கும். ஸோ எம்சில் தான் பெஸ்ட் ஆப்ஷன், வேறு எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. எம்சில் வச்சு அந்த ஸ்க்ரூ ஹோல்ஸும் இருந்தது, அதை எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு எம்சில் தான் யூஸ் பண்ண போகிறேன். எம்சில் பேக்கை ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஆக்சுவலாக இது ஒன் பேக்கே போதுமா இருந்துச்சு. நான் அவசரப்பட்டு ஒரு 2 பேக் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் ஏன் மெயினாக பண்ணுறேன்னா, என்கிட்ட நிறைய மாலிஸ் இருக்குது. ஸோ அதை ப்ரீடிங் விடலாம் அப்படின்னு தான் இந்த செட்டப் பண்ணுறேன். பாருங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எம்சில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்டாக அந்த எல்லா ஹோல்ஸ்லையும் கரெக்டாக வச்சு அப்ளை பண்ணிட்டேன். நான் நிறையாவே போட்டு அப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா அது ஹோல்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்தது, நிறையா போட்டு அப்ளை பண்ணனால தான் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சது. அதுமாதிரி கையில் முன்னாடியே ஆயில் தேய்ச்சிக்கிட்டேன். இல்லை எம்சில் ரொம்ப ஒட்டும், இல்லைனா க்ளவ் போட்டு பண்ணலாம். ஆயில் தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஒட்டாமல் இருக்கும், ஆனால் அதுவும் ஓட்ட தான் செய்யும். நல்லா எம்சில் போட்டு எல்லா இடமும் ஒட்டினதும் அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை வந்து நல்லா வெயிலில் காய வச்சுட்டேன். ஒரு 5 ஹவர்ஸ் கிட்டே காய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எல்லாமே காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் நல்லா ஹார்டாகிடுச்சு. ஸோ ஓகே, எல்லாம் பக்காவாக சீல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதை வாஷ் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். நல்லா அப்புறமா க்ளீன் பண்ணேன். ஏன்னா ரொம்ப அழுக்காக இருந்தது. ஏன்னா வாங்கிட்டு வரும்போது அதில் நிறைய கரப்பம் பூச்சி வேறு இருந்தது. ஸோ எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஏதாவது லீக் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டேன். அது லீக்கெலாம் அது இருந்த மாதிரி இல்லை. இதை வந்து நல்லா ப்ரெஷ்ஷு போட்டு நல்லா தேய்ச்சேன். ப்ரெஷ் இல்லை, அது என்னது இந்த பாத்திரம் தேய்ப்பாங்களே அந்த ஒரு ஃபோம், அதை வச்சு நல்லா தேய்ச்சாச்சு. க்ளீன் பண்ணதும் பக்காவாக ஒரு கார்னரில் செட் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். நான் ஆல்ரெடி வந்து இந்த ஃபிஷ் பாண்ட் பக்கெட்டில் பெருசாக செட் பண்ணியிருந்தேன், அதிலிருந்து தண்ணி பாதி எடுத்து ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் வாட்டர் எடுத்து ஊற்றிக்கிட்டேன். பழைய தண்ணி தான் முக்கால்வாசி ஆட் பண்ணேன். ஏன்னா அப்போ தான் வந்து இதில் ஃபிஷ் விட்டோம்னா சீக்கிரமாக சாகாமல் இருக்கும், அது ஷாக்கும் வராது, பாக்டீரியாவும் ஈஸியாக க்ரோ ஆயிரும். அதுக்கப்புறம் நான் அந்த ஃபிஷ் பாண்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு மாலி தான் வச்சுருந்தேன், உங்களுக்கு தெரியும். நான் அதுக்கப்புறம் ஷார்க் வாங்கி விட்டேன் அதில். ஸோ அந்த ஷார்க்கையும் டேங்க் கிளீனர் எல்லாத்தையும் சேர்த்து இதில் விட்டுட்டேன். ஏன்னா மாலி வந்து நான் ஆல்ரெடி கீழே இருக்க டேங்கில் மாற்றிட்டேன். ஸோ இனிஷியலாக ஹார்டியான ஃபிஷ்லாம் இதில் விட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணால் தான் இந்த ஃபிஷ்ஷை ஃபஸ்ட்டு விட்டேன். இது வந்து 3 டேஸ் கிட்டே இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்பில் தான் இருந்தது. 3 டேஸ் நல்லா அது சர்வைவ் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் மற்ற ஃபிஷஸ்லாம் விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கொஞ்சம் மாலிஸ் வந்து நான் ஆல்ரெடி மாடியில் வச்சுருந்தேன், அந்த மாலிஸை ஃபஸ்ட்டு விட்டேன். அது வந்து ஒரு 1 வீக் அங்கே இருந்தது. அதுக்கப்புறம் தான் கீழே இருக்க ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்து விடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். இந்த ஆல்பினோ ஷார்க் பார்த்தீங்கன்னா இது டெய்லெலாம் டேமேஜாக இருந்தது. நான் வாங்கும் போதே டெய்ல் டேமேஜாக தான் இருந்தது. நான் இந்த செட்டப்பில் விட்டுருந்தேன். இது வந்து ஆல்கே வாட்டராக டெவலப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே இது எல்லாம் ஹீல் ஆகிடுச்சு. பயங்கர கலரேஷன் வந்து எல்லா ஃபிஷ்ஷுக்கும் பயங்கர கலரேஷன் வந்துச்சு. நான் க்ரீன் வாட்டர் அந்தளவுக்கு ஃபிஷ்ஷுக்கு வந்து ஹெல்த்தியாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ சீக்கிரமாக அது டேமேஜஸ்லாம் ஹீல் ஆச்சு. ஃபிஷ்ஷு ரொம்ப ஹெல்த்தியாக மாறிச்சு. டேங்க் கிளீனரே பார்த்திங்கன்னா பயங்கர கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஒரு 3 டேஸ் அப்புறமா மாடியில் இருந்த மாலிலாம் எடுத்து இந்த இதில் விட்டுட்டேன்னு சொன்னவங்கக்கிட்ட அதுதான் இது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருந்தது மாலி, எதுவுமே அந்தளவுக்கு பெருசாக வளரல. ஏன்னா சின்ன பக்கெட்டில் வச்சுருந்ததுனால தான் அது க்ரோத் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஷார்க்கு மாலிஸ் எல்லாம் ஒன்றா தான் இருந்தது. ஒரு 1 வீக் கிட்டே ஒன்றா இருந்தது. தண்ணி மொத்தமாக க்ரீன் கலரில் ஆகிற வரைக்கும் வச்சுருந்தேன். தண்ணி நல்லா க்ரீன் கலரில் ஆனதும் நான் வந்து ஷார்க்கு எல்லாத்தையும் எடுத்து தனியாக டேங்கில் மாற்றியாச்சு. பாருங்கள், அப்புறமா வந்து இந்த மாலி நான் கீழே இருந்த மாலிலாம் எடுத்துகிட்டு வந்து மேலே இந்த க்ரீன் வாட்டரில் விட்டுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஆக்டிவாக இருந்தது. கீழே இருந்ததை விட வேறு லெவலில் ஆக்டிவாக இருந்தது இந்த ஃபிஷஸ்லாம். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்கில் ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருந்த ஃபிஷஸ்லாம் வந்து குட்டி போட ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோவில் இருக்குது, பாருங்கள். நெக்ஸ்ட் அது தான் வருது, பாருங்கள் எவ்வளோ குட்டி இருக்குன்ட்டு. இதில் ஒழுங்காக தெரியல, ஆக்சுவலாக ஒரு 50 கிட்டே இருந்தது குட்டிங்க.
ஸோ அதுங்களும் நல்லா சர்வை ஆகிட்டுருந்துச்சு. நான் அது வந்து தனியாக செப்பரேட் பண்ணவே இல்லை, இதே செட்டப்பில் தான் வச்சுருந்தேன். அந்த ஃபிஷ்ஷும் இதை அவ்வளோவா டிஸ்டர்ப் பண்ணலை, அதுங்களும் ஃப்ரீயாக ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். மேலே இருந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்பில் இருந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இதில் விட்டாச்சு. அதில் வெறும் மாலி மட்டும்தான் வச்சுருந்தேன், ஏன்னா ப்ரீடிங் விட்டுருந்தேன்ல, ஷார்க்லாம் விட்டால் ஷார்க் அந்த குட்டியெல்லாம் முழுங்கிடும், டேங்க்லேன்னு அதான் பண்ணோம். ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு வந்து இந்த கிளாஸ் டேங்க்கில் விட்டேன். இதுவும் இந்த செட்டப்பும் நல்லா ஆகிடுச்சு, ஏன்னா போலார் பேரட் தனியாக வச்சுருந்தேன், அதையும் எடுத்துகிட்டு வந்து இந்த பெரிய டேங்க்கில் விட்டாச்சு. ஸோ எல்லாருமே வந்து நல்லா செட் ஆகிட்டாங்க இந்த டேங்க்குக்கு. ஸோ ப்ராப்ளம் இல்லை, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்கும், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.